லூக்கா எழுதிய நெற்செய்தி அதிகாரம் 12 வசனங்கள் 13 தொடக்கம் 21 முடியும் வரை. கூட்டத்திலிருந்து ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதனால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவே ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அழகான ஒரு வார்த்தை பகுதி. முதலாவதாக, மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதனால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, உடைமைகள், சொத்து அல்லது பணம், பொருள் என்பவை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவசியமாகிறது. ஆனால் அது பேராசையாக மாறுகிற பொழுதுதான் அங்கு இறைவனுடைய எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஒருவருடைய வாழ்வுக்கு தேவையான உணவு, உடை, உறையுள் ஆகிய அடிப்படை தேவைகளோடு சேர்ந்து ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவனுக்கு பணமும் சொத்தும் தேவைதான். ஆனால் அது மிதமிஞ்சி போகின்ற பொழுது அங்கே சொத்துக்கு முன்னுரிமையும் பணத்துக்கு முன்னுரிமையும் பொருளுக்கு முன்னுரிமையும் கொடுக்க வெளிக்கெடுகிற பொழுது அங்கே கடவுளை முன்னிலைப்படுத்தாமல் அவன் மாறுவடைகின்றான். ஆகவே கடவுளை தேடுவதை விட்டு அவன் செல்வத்தை, பணத்தை, பொருளை மட்டுமே அவன் தேட வெளிக்கெடுகிற பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார். அதாவது, எங்களுக்குள்ளே பேராசை தொடங்கிவிடும். பேராசை பெரும் நட்டமாகி விடுவது போன்று நாங்கள் கடவுளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடுவோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் நிலையை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க நாங்கள் பின்னடைவோம். ஆகவேதான் அப்பொழுது பேராசை முன்னுக்கு வர, கடவுளினுடைய நிலைப்பாடு பின்னுக்கு போக, அது மனிதருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை, அழிவை கொண்டு வரும் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, அழகான ஒரு உவமை. ஒருவர் தன்னுடைய நிலத்திலே விதைக்கிறார், நிறைய அறுவடை வருகிறது. ஆகவே அந்த அறுவடைகளை சேர்த்து வைக்க இடமில்லாத பொழுது அவன் சொல்லுகிறான், என் களஞ்சியங்களை பெரிதாக்கிக் கொள்ளுகிறேன், அந்த இடத்தில் எல்லா பொருட்களையும் வைத்துவிட்டு, நெஞ்சே, நீ அமைதியாய் இப்பொழுது ஓய்வெடுத்து கொள்ளு, உண்டு குடித்து மகிழ்ந்து திளைத்திரு என்று அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்வனாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது கடவுள் அங்கே சென்று, அறிவிலேயே இன்று இரவே நீ இறந்து விட்டால் இந்த சொத்து யாருடையதாகும் என்று அவர் குறிப்பிடுகிறார். நண்பாந்த இறை மக்களே, இறைவனங்களை சொத்து சேர்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் ஆண்டவருக்குரியதை, கடவுளுக்குரியவற்றை செய்யாமல், மற்றவர்களை பற்றி எண்ணாமல், பிறரை பற்றி எண்ணாமல், பிறர் சிநேகம் இல்லாமல், உதவி செய்யாமல், தேவையோடு இருப்பவர்களோடு எங்களை அடையாளப்படுத்தாமல், எங்களிடம் மிகுதியாக இருக்கின்றவற்றை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்காமல், நான் மட்டும் என்ற ஒரு செல்ஃபிஷான, சுயநலமான வாழ்வுக்குள்ளே மட்டும் இருப்போமாகில் அது கடவுளுடைய பார்வையிலே ஏற்றதாக இல்லை. என் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், அறிவிலிகளே, அறிவிலியே என்று சொல்கிறார். புத்தி இல்லாதவர்களே, நாங்கள் இன்று இறந்து விட்டால் என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, இங்கே இன்னொரு விடயத்தை ஆண்டவர் சொல்கிறார், மனித வாழ்வு என்பது நிலையாமையை
இயலாமையை குறித்திருக்கிறது. தெர் இஸ் நோ சர்டின், ஒரு சர்டினிட்டி, உறுதித்தன்மை, உறுதிப்பாடு என்பது இல்லை பிரியமானவர்களே. உதாரணத்துக்கு நாங்கள் இப்பொழுது வாழுகிறோம், இரவு நித்திரை செல்கிறோம், ஆனால் காலை துயில் எழுவோமா இல்லையா என்பது எவருக்குமே தெரியாது. ஆகவே நிலையற்ற உலகில் நிரந்தரமான செல்வமாகிய கடவுளை தேடுவதுதான் முன்னிலையான ஒரு விடயம் என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவது இறுதியுமாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்போர் இத்தகையோரே என்று குறிப்பிடுகிறார். ஆகவே எங்களுடைய செல்வம் எங்கே தேடப்பட வேண்டும்? அது கடவுளிடத்தில் தேடப்பட வேண்டும், அது கடவுளிடத்திலே சேர்க்கப்பட வேண்டும். ஆகவேதான் சீடர் சொல்லுகின்றார், ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நான் மற்ற அனைத்தையும் குப்பையாக கருதுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஒப்பற்ற செல்வம் கிறிஸ்து ஆண்டவர். அந்த ஒப்பற்ற செல்வத்தை எங்கள் வாழ்வில் தேடுவோம். ஏனெனில் கடவுளை தேடுங்கள், சகலதும் உங்களை தேடும் என்று குறிப்பிடுகிறார். பேராசை இல்லாத மனிதர்களாய், பிரசனை உள்ள மனிதர்களாய், கடவுள் மட்டில் செல்வம் சேர்ப்பவர்களாய் மாறுவோம். ஏனெனில் ஒருவன் உலகம் அனைத்தையும் தமதாக்கிக் கொண்டாலும் ஆன்மாவை இழப்பாராயின் அவருக்கு பயன்